உலகத் தமிழ் அன்பர்களுக்கு வணக்கம். நாளும் ஒரு தமிழ்ச்சொல் என்னும் தொடரில் இன்று காக்கை என்னும் சொல்லை நாம் காண்போம். வீட்டு விலங்குகளை நாம் அன்பாக வளர்க்கின்றோம். இந்த காக்கையையும் நாம் வீட்டு விலங்கு போலவே கருதுகிறோம். ஆகையினால் காக்கைக்கு சோறு வைக்கிறோம், காக்கையை கண்டால் மகிழ்கிறோம், காக்கை கரைந்தால் வீட்டுக்கு விருந்துகள் வருவார் என்று நினைக்கின்றோம். காக்கைகளிலே பல வகைகள் உள்ளன. அண்டங்காக்கை, கடல் காக்கை, திருநீற்று காக்கை, மணிக்காக்கை, சிறுவெண் காக்கை, நீர்க்காக்கை, சீமைக்காக்கை என்று பல வகைகள் இருந்தன. இந்த இத்தனை வகைகளிலும் வீட்டிற்கு வருகின்ற காக்கைகள் ஆண் பெண் என இருவகை உண்டு. அந்த ஆண் காக்கையைத்தான் நாம் காகம் என்கிறோம். பெண் காக்கைக்குத்தான் காக்கை என்று பெயர். விருந்து வர கரைவது எது என்று கேட்டால் பெண் காக்கை தான், காக்கை தான் அது. அதுதான் காக்கை, காக்கை பாடினி என்றால் பெருமையாக பெயர் வைத்து கொண்டார்கள். கன்னட மொழியில் கூட காகே என்றால் ஆண் காக்கை, காக்கி காகி காக்கி காக்கவ்வா என்பார்கள், காக்கை அம்மா என்பதை. அதே போல் மலையாளத்திலே பெண் காக்கையை காக்கை காக்கச்சி அச்சினா தாய், எனவே காக்கச்சி என்று மலையாளத்திலே சொல்வார்கள். அந்த காக்கையிலே சிறந்த ஒரு ஐந்து பண்புகள் உண்டு, காக்கை குணம். அந்த ஐந்து குணங்களுக்காகத்தான் காக்கையை மக்கள் பெரும் விரும்புவார்கள். என்னென்று கேட்டால் அது கூடியே உண்ணும், பலர் கூடி வாழ்கின்றது, ஒற்றுமை குணம் இருக்கிறது. மக்களிடம் இல்லாதனால்தான் போர்கள் ஏற்படுகின்றன, குடும்ப குலைவுகள் ஏற்படுகின்றன, ஊர்கள் சீர்கெடுகின்றன, கட்சிகள் தோன்றுகின்றன, மாறுபாடுகள் தோன்றுகின்றன. காக்கையிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய இந்த பண்பு என்பதனாலே காக்கையை நமக்கு ஒரு வழிகாட்டியாக, வாழ்க்கைக்கு வழிகாட்டியாக மக்கள் நினைத்தார்கள். அதுதான் காக்கைக்கு சோறு வைத்து மகிழ்கிறார்கள். எந்த வேலை இருந்தாலும் முதல் வகையாக காக்கை சோறு வைக்கிறோம் என்றால் குடும்ப ஒற்றுமை வேண்டும் என்ற ஒரு பண்பை நாம் அதனிடமிருந்து கற்றுக்கொள்கிறோம். இது நாம் பலருக்கும் சொல்லுகின்றோம். காக்கை போல கூடி உண்ணும் தன்மை வேணும். அந்த காக்கைக்கு ஐந்து குணங்கள் என்பார்கள். காலை எழுதல், காணாமலே புணர்தல், மாலை குளித்து மனை புகுதல், விருந்து வர கரைதல், அதன் பிறகு எப்பொழுதும் ஒற்றுமை குலையாமல் இருத்தல். இந்த ஐந்து குணங்கள் இருப்பதனால்தான் காக்கையை மக்கள் மிகச்சிறந்த ஒரு பறவையாக நினைத்தார்கள். காக்கையினுடைய குணங்களை எல்லாம் மிக சிறப்பித்து ஒரு புலவர் பாடினார். அவருக்கு காக்கை பாடினார் என்று பெயர். மற்றொரு அம்மையார் சிறுகாக்கை பாடினார் என்றும் ஒருவர் இருந்தார்கள். எனவே காக்கை பாடினி அம்மையார் எழுதிய நூல் காக்கை பாடினியம் என்றே இருந்தது. அதன் பிறகு காகனார் நான்மறை என்ற ஒரு நூல் இருந்தது. காக்கையின் பெயராலே ஒருவர் காகம் காகனார் என்றே பெயரைத்து கொண்டார். அந்த காகனார் நான்மறை என்ற நூல் இப்போது நமக்கு கிடைக்கவில்லை. காக்கையை வைத்து கொண்டு சகுனம் பார்ப்பவர்களும் உண்டு. வடக்கே இருந்து ஒரு காக்கை கரையுமானால் விருந்து வருகிறது, காக்கை முன்னால் போகிறது என்றால் ஏதோ நம் கிடைத்து நாம் நினைத்த செய்தி வெற்றியாக முடிகிறது. இன்றெல்லாம் சில சடங்குகளை சகுனங்களை பார்க்கின்ற முறை இருந்தது. அது எல்லாம் எப்படி இருந்தாலும் முதல் முதலாகவே கா கா என்று அறிவதனால்தான் அதுக்கு காக்கை என்று பெயர் வைப்போம். ஆனால் அவனுடைய குணங்களிலே மிகச்சிறந்தது ஒற்றுமை. அந்த ஒற்றுமை மட்டுமல்ல, நாம் யாராவது இறந்து விட்டால் பலர் கூடி ஒப்பாரி வைக்கிறார்கள், அழுகிறார்கள், இரங்கல் கூட்டம் நடத்துகிறார்கள். அதுபோன்று காக்கையில் ஒரு காக்கை இறந்து விட்டால் எல்லா காக்கைகளும் ஒரு இடத்தில் சேர்ந்து கத்தி கொண்டிருக்கும். எனவே கூடி உண்ணுவதல் மட்டுமல்ல, ஒரு இறப்பு சடங்கிலும் கூட அது ஒப்பாரி வைக்கின்ற குணம் உண்டு என்கின்ற பல உயர்ந்த குணங்களை காக்கை கொண்டிருக்கிறது. அவற்றிடமிருந்து நாம் ஒற்றுமையை கற்றுக்கொள்ள வேண்டும்.